ஹாய் மக்களே, உங்கள் மீனவன் கார்த்தி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன ஒரு வீடியோ பார்க்குறேன்னா, நம்ம எப்போதும் போடுற வீடியோ தாங்க. அதாவது நம்ம எப்போதுமே வந்து கடல் சம்மந்தமான வீடியோக்கள் தான் போட்டுக்கிட்டு இருப்போம், வேறு எந்த வீடியோக்களும் போட மாட்டோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா, நம்ம மீனவன் கார்த்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து மீன்களை பற்றி, அப்புறம் பாய்மர படகு போட்டி, அப்புறம் நம்ம மீன் பிடிச்சிட்டு வர்றது, அப்புறம் நம்ம தொண்டி மீன் மார்க்கெட்டில் மீன்கள் ஏலம் போடுறது, அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோக்களை தான் நம்ம இது சேனல் இது வரைக்கும் தந்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு உங்களோட ஆதரவை, உங்களோட சப்போர்ட்டையும் நான் தருவேன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன ஒரு வீடியோ பார்க்குறேன்னா, நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாம்பனுக்கு அருகாமையில் உள்ள மண்டபம், மண்டபத்தில் வந்து தென்கடலில் உள்ள துறைமுகம். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது என்ன வீடியோனா, மண்டபத்தில் வந்து வடக்கு பக்கத்தில் உள்ள துறைமுகத்தை தான் போட்டிருக்கோம். இன்றைக்கி என்ன ஒரு வீடியோ பார்க்குறேன்னா, நம்ம மண்டபத்திலே வந்து தெற்கால உள்ள துறைமுகம், அதாவது ரெண்டு சைடுமே இருக்குது, வடக்கால ஒரு துறைமுகம் இருக்குது, தெற்கால ஒரு மீன்பிடி துறைமுகம் இருக்குது, ரெண்டுமே வந்து விசைப்படகுக்கான உள்ள துறைமுகம் தான் இருக்குது. அப்புறம் நாட்டுப்படகுக்குமே அங்கே வடக்கால துறைமுகம் இருக்குது, தெற்கால துறைமுகம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து தெற்கால உள்ள துறைமுகம். இந்த துறைமுகத்தில் என்னென்ன விதமான மீன்பிடி படகுகள் இருக்குது, அப்புறம் வந்து என்னென்ன மீன்கள் பிடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாருங்கள், இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து தெற்காலே வந்து மொத்தம் ரெண்டு விதமான துறைமுகம் இருக்குது. இந்த பாருங்கள், அங்கிட்டு ஒரு விசைப்படகு துறைமுகம் இருக்குது, இங்கிட்டு ஒரு விசைப்படகு துறைமுகம் இருக்குது. அதே மாதிரி நம்ம போன டைம் வந்து காற்றுமே வந்து கொஞ்சம் அமைதியாக தான் இருந்துச்சு. இந்த துறைமுகத்தில் தூண்டில் வளைவுமே இப்போ தான் அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்து ஒரு மூணு வருஷம், ரெண்டு வருஷத்துக்கு முன்னேலாம் இந்த தூண்டில் வளைவு கிடையாது. அதே மாதிரி இந்த பாலம், இப்போ இந்த கட்டியிருக்க புதுசாக கட்டியிருக்க பாலமுமே கிடையாது, சும்மா அப்படியே ஓப்பனாக தான் இருக்கும். மீன்பிடி படகுலாம் வந்து கரைக்கில் தான் ஓட்டுவாங்க, நாட்டு படகுலாம் கரைக்கில் ஓட்டுவாங்க. இந்த விசைப்படகு வந்து அப்படியே ஃபுல்லாக பரவலாக கிடக்கும். நம்ம ராமேஸ்வரத்துலாம் எப்படி பார்ப்போம், பார்த்துருக்கோம், சும்மா அப்படி பரவலாக கிடக்கும் பாருங்கள், அந்த மாதிரி பரவலாக தான் கிடந்துச்சு. இப்போ இந்த இங்கே வந்து துறைமுகம் கட்டி, ஆறுபரும் புதுசாக கட்டி, தூண்டில் வளைவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இந்த மீனவர்களுக்கெலாம் பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னா, வல்லம், அதாவது நாட்டுப்படகுலேயே இந்த வல்லம் அப்படின்னு சொல்கிறது, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மரத்தால் செய்யப்பட்டது தான். இப்போ இந்த இதில் இருக்குது பாருங்கள், இந்த வீஞ்சி, இந்த ட்ரம்மு மாதிரி இருக்குது பாருங்கள், இட்லி செட்டி மாதிரி, அது வந்து வீஞ்சி, அதாவது வளம் முடுக்கக்கூடியது. இப்போ ஒரு பத்து பேர் சேர்ந்து செய்யக்கூடிய வேலையை இந்த வீஞ்சி வந்து ஒரு ஆளாக செஞ்சிடும், இந்த ஒரு வீஞ்சி செஞ்சிடும் பத்து பேர் செய்யக்கூடிய வேலையை. இது வந்து காலங்கள் மாற மாற டெக்னாலஜிகளும் அதிகமாக வர்ற போது இப்போ இந்த வீஞ்சிலாம் வச்சுட்டாங்க. இந்த கிட்டத்தட்ட அப்போயெல்லாம் வந்து இப்போ ஒரு வலை கடலில் படுத்துட்டோம்னா, இப்போ ஒரு போட்டு வலையை வந்து அள்ளுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஆகும். இப்போ இந்த வீஞ்சி வந்திருக்கிறதுனால கிட்டத்தட்ட வந்து ஆறு மணி நேரம் அள்ளக்கூடிய வலைகளை வந்து ரெண்டே மணி நேரத்தில் அள்ளிடலாங்க. அப்படியே சவால் போட்டி போட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு உள்ளே அள்ளணும் அப்படின்னு நினச்சோம்னா, ரெண்டு மணி நேரத்துக்கு உள்ளே வந்து இந்த வீஞ்சி வந்து வலையை வந்து வேகமாக வாங்கி கொடுத்துரும். அப்படியே பார்த்துக்கிட்டு போனோம்னா அங்கே பாருங்கள் விசைப்படகு. ஆனால் இங்கே வந்து இந்த மண்டபத்தில் வந்து இந்த தென்கடல் பகுதியில் வந்து விசைப்படகுலாம் கொஞ்சம் ரொம்ப ஒரு சின்ன சின்ன விசைப்படகுலாம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதே வந்து நம்ம இந்த கோட்டைப்பட்டினம், நாகப்பட்டினம் அங்கெலாம் போனால் ஸ்டீலால் இரும்பால் செய்யப்பட்டது. ஏங்க இவ்வளோதுக்கு ஏன் நம்ம சுற்றி வளைக்கிறோம்? இந்த பக்கத்தில் நம்ம பாம்பனில் பார்த்தீங்களா, பாம்பனில் எல்லாமே அங்கே ஸ்டீலால் செய்யப்பட்ட விசைப்படகு, எல்லாம் பெரிய பெரிய விசைப்படகு. ஆனால் இந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா மரத்தால் செய்யப்பட்டது, ஆனால் சின்ன சின்ன விசைப்படகு. இந்த விசைப்படகுலாம் வந்து ரொம்ப ஆழ்கடலுக்கு போக மாட்டாங்க, சும்மா கரையிலேருந்து ஒரு பத்து மைல், ஒரு ஒம்பது மைல் அந்த மாதிரி பக்கத்திலே போய் மீன், அதாவது இன்றைக்கி காலைல போனாங்கன்னா நாளைக்கு காலையில் வந்துடுவாங்க. ரொம்ப ஆழத்துலேயும் போக மாட்டாங்க, ஏன்னா அதுதான் படகை பார்த்தாலுமே ரொம்ப சின்ன சின்ன விசைப்படகுலாம் இருக்குது பாருங்கள். அது இல்லாமல் ஒவ்வொரு விசைப்படகுலையுமே வந்து ஒவ்வொரு வேலைகள், அதாவது அந்த மடி வேலை அப்படின்னு சொல்கிறது, நம்ம போன டைம் வந்து ஒவ்வொரு விசைப்படகுலையுமே ஒவ்வொரு வேலை ஆளுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம போன டைம் வேறு மதியம் 12 மணி விசைப்படகுலாம் கடலுக்கு போகாத நாளில் தான் நம்ம போயிருந்தோம்.
நான் பாருங்கள் இதில் வந்து அந்த மடி, அதாவது அந்த விசைப்படகுக்கான மடி, இதுதான் அந்த வலை, இதில் தான் அந்த இறால், நண்டு, கனவா எல்லாமே அப்படியே கடலுக்கு உள்ள போட்டு அப்படியே அரிச்சு எடுத்துக்கிட்டு வரோம். நம்ம இது வந்து அள்ளி ரோட்டில் காய போட்டிருந்தாங்க. எதுக்கு அப்படின்னா அதில் மடியில் எது பீத்தல்கள் வலை கிழிஞ்சு போயிருந்திருக்கும், அந்த வேலைகளை பார்க்கறதுக்காண்டி தண்ணியில் போட்டு அலசி அந்த வலையை வந்து அந்த துறைமுகத்தில் காய போட்டிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற படகு என்ன படகுனா படுவலை. அதாவது நீங்கள் அந்த நான் பக்கத்தில் நடக்க பாருங்கள், அதெல்லாம் அறிவலை, இது வந்து படுவலை. இது வந்து ஆழ்கடலில் போய் மீன் பிடிக்கக்கூடிய படுவலை போட்டு, இது வந்து மரத்தால் செய்யப்பட்டது, இது வந்து விசைப்படகு அறிவலை போட்டு. இந்த மண்டபத்தில் கிட்டத்தட்ட நம்ம பார்த்ததுலேயே இப்போ இந்த துறைமுகத்தில் இந்த ஹார்பரில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கிடக்கு. இதில் வந்து போக போக அந்த அங்கிட்டு பாருங்க, அந்த தெரிந்து பாருங்கள், அங்கிட்டலாம் வந்து நல்லா பெரிய பெரிய விசைப்படகுலாம் நிறுத்தி கிடக்கு. வீடியோ தொடர்ந்து பாருங்கள், அதையுமே போய் நம்ம பக்கத்தில் பார்த்துருவோம். அந்த விசைப்படகுல என்னென்ன தொழிலுக்கெல்லாம் போகிறாங்க, ஆளுகள்லாம் இருக்காங்களா அப்படின்னு அதையுமே நம்ம பார்த்துருவோம். அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், எல்லா விசைப்படகுலையுமே வந்து ஒவ்வொரு விதமான இருக்குது. இந்த இப்போ நீங்கள் பார்க்குற சங்கு கீழே கொட்டி வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம இங்கிட்டு வந்தோம்னாவும் இங்கிட்டுமே வந்து ஒரு நாட்டு படகு, அதாவது வல்லம்னு ஒரு இருக்குது. இந்த வல்லங்கள்லாம் எதுக்கு அப்படின்னா இந்த லாஞ்சிகளுக்கு டீசல் ஏற்றி கொண்டு போய் கொடுக்க, அதாவது இந்த லாவ்ஸாக அங்கிட்டு தனியாக கட்டி போட்டிருப்பாங்கள்ல, அந்த தெரிஞ்சு பாருங்கள் அங்கிட்டு தனியாக கட்டிக்கிட்டுல, அதுக்கு வந்து இந்த வள்ளத்தில் டீசல் ஏற்றிட்டு போய் கொடுப்பாங்க. அப்புறம் அதுலேருந்து கடலுக்கு போயிட்டு வந்தோன்னா மீன்களையுமே வாங்கிக்கிட்டு கொண்டு இந்த ஹார்பரில் கொண்டு அணைச்சி ஏலம் போட்டுருவாங்க. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னெல்லாம் இப்படிலாம் கிடையாதுங்க. கண்டிப்பாக வந்து டெக்னாலஜிக்கல் மாற மாற நம்ம அரசாங்கத்தில் வந்து இந்த மீனவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உதவிகள், இந்த தூண்டில் வளைவு அமைச்சு, இந்த பாலம்லாம் அமைச்சு, ரொம்ப ஒரு கஷ்டப்பட்ட ஒரு துறைமுகம் தான் இந்த மண்டபம் துறைமுகம் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இப்போ வந்து சூப்பராக கட்டி கொடுத்துட்டாங்க, வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக நம்ம இதுக்கு முன்னே உள்ள நம்மளோட மீனவன் காட்சி சேனலில் போட்டிருந்தோம், அந்த சேனல் பிளாக் ஆகிட்டனால மறுபடியும் இந்த துறைமுகத்தில் வந்து வீடியோ எடுத்து போட வேண்டியதாக போச்சு. கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், இப்போ இந்த தூண்டில் வளைவுனா இதுதான், நம்ம கரையில் உள்ள அந்த குவாரிகள் பாருங்கள், பெரிய பெரிய மலைகள், அந்த மலைகளை உடைச்சி அந்த கற்களை கொண்டு தான் இந்த தூண்டில் வளைவு வந்து அமைச்சிருக்காங்க. ஏன்னா அதுதான் வந்து உப்பு அரிக்காது, ஒன்றுமே பண்ணாது. இந்த பாருங்கள், வேலையுமே இப்போ ஃபுல்லாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. வீடியோ தொடர்ந்து பாருங்கள், ஒரு ஜேசிபி ஒன்று வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் பாருங்கள். இந்த அதே பாருங்கள், ஒரு ஜேசிபி வந்து அந்த கல் மேலே வந்து ஜேசிபி ஃபுல்லாக வந்து நுப்பாட்டி இருக்குது பாருங்கள். இங்கேருந்து இந்த துறைமுகத்தில் பைக்கிலையுமே, அதாவது நிறையா பேர் பசங்க வந்து டைம் பாஸ் பண்ணுறதுக்கு அவங்களோட 2-வீலரை கொண்டு அந்த ஹார்பர்ட்டை நுப்பாட்டிக்கிட்டு அவங்க விசைப்படகு நேராக உட்காந்து செல்லு நோண்டிக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து மரத்தாலேயே பெரிய விசைப்படகு செஞ்ச, அதாவது இதே மாதிரி ஸ்டீல் ஆலையுமே இருக்குது, ஆனால் வந்து இது வந்து மரத்தால் செய்யப்பட்ட பெரிய விசைப்படகு. இது வந்து அங்கிட்டு நுப்பாட்ட முடியாது, இடைஞ்சலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கிட்டு லாவ்ஸா வந்து அந்த முகத்வாரத்தில் வந்து அங்கிட்டு உள்ள ஒரு ஹார்பரில் வந்து தனியாக நுப்பாட்டியிருக்காங்க. இது வந்து பாபின்ஸ் மடி, அதாவது எப்படின்னு சொல்கிறதுனா இந்த இரட்டை மடின்னு சொல்லுவோம்ல, அந்த மடிக்கு பயன்படுத்துறது தான் இந்த பாபின்ஸ் மடி. இந்த பாருங்கள், இது வந்து எவ்வளோ பெரிய பவளப்பாறாக இருந்தாலும் எதில் இருந்தாலும் அசால்ட்டாக இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். இதுவுமே வந்து ஆழ்கடல், அதாவது வலப்படகு விசைப்படகு தான், ஆழ்கடல் படகு. அதில் பாருங்கள் ஸ்டேரிங்லாம் பின்னாடி இருக்குது, பின் சைடு வச்சுருக்காங்க. இதே நம்ம விசைப்படகுலாம் முன்னாடி இருக்கும். இந்த பாருங்கள், இதுவுமே வந்து மரத்தால் செய்யப்பட்ட பெரிய விசைப்படகு தான். அதாவது இங்கே பெரிய விசைப்படகுன்னு சொன்னால் ஒரு 5-6 படகு தான் இருக்குது. இங்கிட்டால் நுப்பாட்டியிருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு. கண்டிப்பாக இந்த மாதிரி மரத்தால் செய்யப்பட்ட இப்போ விசைப்படகுலாம் வாங்குறாந்தால் கோடிக்கணக்கில் வரும். இங்கே பாருங்கள், பார்த்தாலே தெரியுது. அந்த ஜேசிபியுமே வந்து நம்ம தூண்டில் உழைவு அமைக்கிறதுக்காண்டி அதில் நுப்பாட்டி போட்டிருக்காங்க. இதுவரைக்கும் வீடியோ தொடர்ந்து பார்த்த நல்ல உள்ளவங்களுக்கு நம்ம மீனவன் கார்த்தி டீம் சார்பாக மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பாக இதே மாதிரி உங்களோட ஆதரவை வந்து நம்ம மீனவன் கார்த்தி யூடியூப் சேனலுக்கு தருவீங்கன்னு நம்புகிறேன். நம்ம மீனவன் கார்த்தி யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி அப்போ தான் நம்ம இந்த மீனை பற்றி நம்ம அந்த படகு போட்டி எல்லாத்தையுமே நம்ம சேனலில் போடுவோம். கண்டிப்பாக உங்களோட ஆதரவை தரணும். நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு, இங்கேருந்து பார்க்குறதுக்கு. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் மீனவன் கார்த்தி.